guys, I am back with another video. This is my YouTube channel. Inakana video la nama enna paaka porona nama YouTube channel la pudhi YouTube series enna solli or episode start pannikrom. Adula modhal YouTube series 1 la enna paaka porona or YouTube channel start panni run panni adu mooliyama money earn panna porom nu solla dhaan ungalku naan 10 steps la solla poren. Adanal video thodarndhu skip pannama kadaisi varai ni paarenga. Ipo nama video nama channel subscribe panni illati keela irukra red color button click panni subscribe panni kooda or bell icon ma click panni all option click panni unga appo na podra over video mo notification ungalku start panna petrukulla mudiyum. Oke, first step enna paathina or Google account on neenga create panni vechukollanum. Ungalku illati irundha Google account undanga ungalku sign in aagi or account on create pannikala mudiyum. Ungalku email paathina ungala channel name le email include aaga thevilla ungalku vendi email um type panni illada indha email ungalku login aagikala mudiyum. Ipo na paathina YouTube oda official website ku ligiren youtube.com official website la இல்ல பாத்தீங்கன்னா நான் இப்ப கிரியேட் பண்ண போற சேனல்ல அக்கவுண்ட் தான் வச்சிருக்கேன். இல்ல பாத்தீங்கன்னா ஒரு டாப் ரைட் கோனர்ல பாத்தீங்கன்னா ஒரு உங்க சேனல் உங்க அக்கவுண்டோட லோகோ ஒண்டிக்கும். அதை கிளிக் பண்ணா ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா கிரியேட் சேனல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாத்துக்கோங்க அது உங்க அக்கவுண்ட் இமெயில் ஐடி அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் என்ன வரும். இல்ல கெட் ஸ்டார்டட் என்ன பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு இருந்த நேமே நீ அக்கௌண்ட் பண்ண நேம்லே ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணுமா இல்லாட்டி வேறே ஒரு கஸ்டம் நேமில் ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்பாங்க. நான் இப்போ அந்த செலக்ட் கஸ்டம் நேமை கிளிக் பண்ணி கொடுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளான ஒரு சேனல் நேமை நீங்கள் சூஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டூ வேர்ட்ஸ் அல்லது த்ரீ வேர்ட்ஸில் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. யூனிக்காக ஒரு சேனல் நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்ற சேனலோட நேமை காப்பிரைட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்கன்னா உங்களோட சேனல் கொத்தாததுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மியாயிருக்கும். அதனால் உங்களுக்கான தேவையான ஒரு யூனிக் நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு யூடியூப் சேனல் ஒரு நேமை டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு க்ரியேட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேனல் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் ஆச்சு. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பண்ணியை பார்த்தீங்கன்னா அப்லோட் பிக்சர்னு சொல்லி ஒன்று தந்திப்பாங்க. எல்லாருக்கும் மேலே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எடுத்து அவங்களோட வெப்சைட் சோஷியல் மீடியாஸ் லிங்க் எல்லாம் கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் செட்டப் லேட்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்கிறோம். நான் உங்களுக்கு அடுத்த துண்டில் உங்களுக்கு சொல்லி தரதுனால இப்போ நான் செட்டப் லேட்டர் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் எங்கள் சேனலில் அஃபீஷியல் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நோ சப்ஸ்கிரைபர்ஸ் லோகோவும் அப்லோட் பண்ணல வீடியோவும் அப்லோட் பண்ணல. இப்போ நாங்கள் செகண்ட் ஓகே இதில் நம்ம சேனல் லோகோவின் சேனல் ஆர்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு சேனல் லோகோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலியமாக உங்களோட சேனல் கொத்துக்கு ரொம்பவே வளர்ச்சி ஆகிக்கும். ஒரு சேனல் லோகோ நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறதோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும். யூனிக்காக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி லோகோ மேக்கர்ஸ் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு லோகோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டில் ஒரு ஆப்ஷன் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஆர்ட் மற்றும் லோகோ எடிட் பண்ணுறது ஆப்ஷன் தரும். அதில் எட் சேனல் ஆர்ட்டுக்கு மேலே ரைட் கோர்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் வாக்கில் பட்டன் ஒன்று இருக்கும். அதில் எடிட் சேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று டக் பண்ணிடலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா 2516x1440 மாதிரி சைஸுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சைஸ் ஒழுங்காக ஃபிக்ஸட் ஆகும். இப்போ நான் அந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று சூஸ் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இப்போ நான் அப்டேட் பண்ண சேனல் ஆர்ட் வந்து ஒருவர் விவர்ஸ் ஒருத்தர் இந்த சேனல் ஆர்ட் டெஸ்க்டாப்பில் வந்து அதாவது கம்ப்யூட்டர் பிசி ஒன்றில் என்ன சேனலை சர்ச் பண்ணால் இன்டர்ஃபேஸ் என்ன சேனல் ஆர்ட் இப்படி தான் வீ பண்ணுவாங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு க்ரோப் பண்ணிக்கொள்ள முடியும். அட்ஜஸ்ட் த க்ரோப் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி மூடில் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்வேன். டிவியில் ஒருத்தர் பார்த்தானா எப்படி விளங்கும். அடுத்து மொபைலில் ஒருத்தர் என்ன சேனலை கிளிக் பண்ண எப்படி விளங்கும்னு கோட்டிக்கிறாங்க. அப்புறம் ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா என் சேனல் ஆர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆச்சு. உங்களுக்கு இன்னும் கார்ட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணணும். அடுத்து நான் முதல்ல லோகோ பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபோட்டோவும் சூஸ் பண்ணிவிட்டேன் லோகோக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி சைஸையும் க்ரோப் பண்ணிவிட்டு டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் லோகோவும் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆச்சு. நான் ஒரு யூனிக்காக நான் அதோட எடிட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண இந்த சேனல் ஆர்ட்டும் லோகோவும் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைஸில் வந்திருக்கு க்ரோப் பண்ண தேவை ஒழுங்காக வந்திருக்குது. அந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு இலவாயிருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனோட ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதில்
உங்களோட சேனலாக ட்விட்டர் வியூ பண்ண வந்தேன்னா நீங்கள் அவங்கள பற்றி இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்கன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு இலவாக இருக்கும். அடுத்து பிஸ்னஸ் இன்குவரிக்கு உங்களோட இமெயில் வேணும்னா டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போல்லாம் உங்களோட சேனலோட மீடியம் அளவு க்ரோத்தான பிறகு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து லொக்கேஷன், உங்களுக்கு தேவையிருந்தால் லொக்கேஷனையும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து வேணுமென்னா சோஷியல் மீடியாஸில் லிங்க்கை இதுக்கு கனெக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியும். 5 கனெக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் ஹெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்னு உதாரணத்துக்கு டைப் பண்ணிக்கொள்கிறேன். டைப் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஒருவேளை வெப்சைட்டாக தான் நீக்கணும், வெப்சைட்டை யூஆர்எல் அப்படியே கொக் பண்ணி பேஸ்ட் பண்ணி டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் கூட ஆட் பண்ணிக்கல முடியும், அப் டு 5 ஆட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு டன் ஆப்ஷனை நான் இப்போ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என் யூடியூப் சேனலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் ஆச்சு. இப்போ சென்னாதாட்டில் இன்ஸ்டாகிராம்னு வேறு ஆப்ஷனும் தந்திக்கிறாங்க. வியூவர்ஸுக்கு அதை கனெக்ட் இந்த கிளிக் பண்ண மூலியமாக என்ன கான்டாக்டும் பண்ணிக்கொள்ள முடியும், இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோவும் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தம்ப்னால். தம்ப்னால் சொன்னால் நீங்கள் உங்களோட வீடியோவை வியூவர்ஸுக்கு அட்ராக்டிவாக காட்டுறதுக்காக நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ தான் தம்ப்னால்ஸ்னு சொல்லப்படும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தனியாக உங்களுக்கு யூனிக்காக பெஸ்ட்டாக ஒரு தம்ப்னால் அப்லோட் பண்ணுறதோ அப்போ தான் யூடியூப்னு சஜஷன் பண்ணுவாங்க, அப்போ தான் உங்களோட வீடியோக்கு வியூஸும் வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தம்ப்னால்ஸ் அப்லோட் பண்ண தெரியல, மேக் பண்ணவும் தெரியாது. அந்த மாதிரி அப்ளிகேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், பார்த்துக்கோங்க. இப்போ தம்ப்னால்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணால் எப்படி அதை அப்லோட் பண்ண பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இன்டர்ஃபேஸில் தம்ப்னால்ன்ற ஆப்ஷன் நிற்கும். இல்லை பார்த்தீங்கன்னா அப்லோட் தம்ப்னால் நிற்கும், அதை பண்ண கிளிக் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இன்னும் என்ன சொல்ல வெரிஃபை பண்ணலை. வெரிஃபை பண்ணது அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில ரெண்டு சேவையாக தந்திப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டுக்கு உங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் இருக்கிற கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து வெரிஃபிகேஷன் கோட் கோலாலே அதாவது டெக்ஸ்ட் மெசேஜாலே வரும்னு சொல்லுவோம், அதையும் கொடுத்துட்டு. தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி ஃபோன் நம்பர் கொடுங்க, நீ யூஸ் பண்ணிக்கிட்ட ஃபோன் நம்பர் எக்ஸாம்பிள் கிட்ட தந்திர அவகால கொடுத்து சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும், எனக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் யூடியூப்லேருந்து வந்துருக்குது. அந்த வெரிஃபிகேஷன் கோடையும் டைப் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இந்த அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆச்சு. இப்போ எனக்கு தம்ப்னால்ஸ் அப்லோட் பண்ண முடியும். இப்போ நான் அப்படியே பேக் இன்டர்ஃபேஸ் போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளர் அண்ட் அப்லோட் தம்ப்னால் ஆப்ஷன் இப்போ எனக்கு கிளியராக விளங்குது. இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் முடியும். இப்போ இந்த ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை தம்ப்னால் அப்லோட் பண்ணாட்டி யூடியூப்பில் டிஃபால்ட்டாக அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ நான் அப்லோட் தம்ப்னால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி தம்ப்னால் நான் மேட் பண்ண தம்ப்னால் இப்போ என்ன இதுக்கு வந்துச்சு. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் இப்படி கிளிக் பண்ண சொல்லி வியூவர்ஸுக்கு யூடியூபால் சஜஷன் பண்ணோம். அதனால் வியூவர்ஸ் உங்களோட வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு உள்ளது. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் போகிற ஸ்டெப் என்னென்னா இன்ட்ரோஸ் அண்ட் அவுட்ரோஸ். நீங்கள் நம்ம சேனலில் விசிட் பண்ணோன்னே என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோன்னு உங்களோட டிஸ்பிளே ஆகும், அனிமேஷனாக என்ன டெக்னோமிக்ஸ் லோகோ நேம்ஸ் இதோட இதுக்கு தான் இன்ட்ரோன்னு சொல்லப்படும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல இன்ட்ரோ நீங்களோட வீடியோஸ்களுக்கு அப்லோட் பண்ணுறதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு வியூஸ் மட்டும் சேனல் க்ரோத் ஆகிக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரோன் டிஸ்பிளே ஆகும், கமெண்ட் பண்ண சொல்லி அது அதுதான் அவுட்ரோன்னு சொல்லப்படும். உங்களுக்கு அவுட்ரோவில் எவ்வளோ நல்லா மேக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வீடியோஸில் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் இல்லாமல் வியூஸும் கூடும், சப்ஸ்கிரைபர்ஸும் கொடுத்தாகும். அந்த மாதிரி எபிசோட லிங்க்கள் வெப்சைட்டில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ். உங்களோட சேனலோடைய வீடியோக்கும் நீங்கள் கரெக்டாக இந்த எடிட்டிங் ப்ரொசஸில் எஃபோர்ட்டும் நீங்கள் கொடுத்தே ஆகணும். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மூலியமாக இல்லாட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மூலியமாக அவ்வளோ எடிட் பண்ணிக்கல முடியும். பிசியில் அல்லது மொபைல் ஃபோன்ஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடிட் பண்ணுறதோ அவ்வளோக்கு அவங்களுக்கு வியூஸ் க்ரோத் மட்டும் வாட்ச் டைம் ஹவர்ஸ் எல்லாம் கூட வாய்ப்புள்ளது. ஒன்டர் ஷேர் ஃபிலிமோரா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுற 9 பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டியது எடிட் பண்ணிக்கல முடியும், ஸ்ட்ரீம் பண்ணிக்கல முடியாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்னன்னா இது உங்களுக்கு ஃப்ரீ இல்லை, இது நன்ஸ் ஆஃப் ஃப்ரீ இல்லை. உங்களுக்கு பீஸ் ஒன்று கேட்டு இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கல முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டோ மார்க்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ்கள் தருவாங்க, நீ ஃபீஸ் கேட்டால் அமைந்தால். அதனால் உங்களுக்கு ஃபீஸ் கேட்டு யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு இது நல்ல. ஆனால் பிகினர்ஸ் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் இது உங்களுக்கு மொபைலில் யூஸ் பண்ணிக்கல முடியும். இதுவும் ஃப்ரீ இல்லை, அதை பற்றி நான் வீடியோன்னு போட்டிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கலாம் முடியும், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கல முடியும், ஆமாம் நிறைய ஃபீச்சர்ஸ் தந்திப்பாங்க. இது உங்களுக்கு ஃபோனில் எடிட் பண்ணி வீடியோவில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணது இலவாக இருக்கும். இதை பற்றி நான் வீடியோ நான் ஏற்கனவே போட்டுக்கிறேன், என்னென்னா இந்த இதை கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் எப்படி ப்ரோவாக சேஞ்ச் பண்ணி பீஸ் ஒன்று கெட்டாமல் நாங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, அதுவும் லீகலான முறையில் எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம்.
ஆறாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் மோர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நடு பிட்வீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாஸில் லோகோஸ் எல்லாம் அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதை பண்ணுற மூலியமாக ஒருவேளை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலும் அது நோட்டிஃபை பண்ணதோட அந்த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறது நிறைய இது இல்லைக்கு உங்களுக்கு வேணுமெண்டாக வேட்டிக்கலாக ஒரு ஃபோன் மூடில் யூஸ் பண்ணி அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ப்ரொமோட் பண்ணலாம். உங்களோட வீடியோவில் டிவி வேறு என்ன சோஷியல் மீடியாஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு கூட யூடியூப் சேனல் சோஷியல் மீடியாஸில் இருந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எலிமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸில் எப்படி ஆட் பண்ண சொல்லி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் கொண்டு வரேன். அதை ஸ்டெப் பண்ணிக்கொண்டு அப்படியே பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அப்டேட் உங்களுக்கு கொண்டு வரேன் வரும். ஏழாவது பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கேஜெட்ஸ். மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா தனது வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கேமராஸ் மைக் அதில் தான் கேஜெட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவையானது. ஆனால் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஜிட்டல் கேமரா பதிலில் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்கல முடியும். எல்லா யூடியூபர்ஸும் பிகினிங்கில் அப்படி தான் வரும். அப்புறம் யூடியூப்பில் வெளியே வச்சு அவங்க அப்டேட் பண்ணிக்கொள்வாங்க. அதாவது அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் அதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் ரொம்ப பேசிக்கானது. வியூவர்ஸ் அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து போயமன் மைக் நல்ல இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் பிகினர்ஸ் ஆகிருந்தால் உங்களுக்கு இயர்ஃபோனை யூஸ் பண்ணி சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கல முடியும். இந்த போயமன் மைக் பற்றி நான் ஏற்கனவே ரிவ்யூ வீடியோ பார்த்துக்கிறேன், பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டப். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸோட ஃபேஸ் எல்லாம் இருக்கும். அது பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் செட்டப் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. கோஸ்ட்லியாக வாங்க தேவையில்லை. உங்களுக்கு பிளாக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் முடியும். இல்லாட்டி சன்லைட் முன்னுகால் நேச்சுரல் சன்லைட் முன்னுகால் இந்த வீடியோ பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கல முடியும். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களை சேனலில் கண்டு வேறு சோஷியல் மீடியாஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுறது. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை பார்த்துக்கொள்ள முடியும் நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் பல விதமான சோஷியல் மீடியாஸ் இருக்குது. அதில் உங்களோட சேனலுக்கு வந்து ஒரு யூனிக்காக நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் பர்சனல் ஃபோட்டோஸ் செய்யக்கூடாது. உங்களோட சேனலோட ஃபோட்டோஸ் மாற்றிட்டு போடுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டெக்னோவெக்ஸின் அக்கௌண்ட் வந்துருக்குற அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது வீடியோ சேனலோட மைல் ஸ்டோன்ஸ் அதில் மாத்திரம் தான் போடுவேன். அப்படி போட்டதால் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வர்றது மூலியமாக இவர் என்னடா சேனல் க்ரியேட் பண்ணிருக்காங்க அவங்களும் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு உள்ளது. அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் முதல்ல நீங்கள் பிகினர்ஸ் ஆகி தொடங்க கூட அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ லைக் சப்ஸ்கிரைபெலாம் நிறைய வரத்து மேலே காரணமாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸில் லிங்க் ஷேர் பண்ணுறது அப்புறமா சப்ஸ்கிரைப் பெற்றுக்கொள்ளுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஸ்டெப்பில் உள்ள இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியாஸில் அதை தொடர்ந்துக்கிற மட்டுமல்ல அதை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணதாக இருந்தால் அப்லோட் பண்ணாமல் உங்களை நீங்கள் எல்லா இந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ண அவங்களும் பீவ் பண்ணுவாங்க. அது மட்டுமில்லை அவங்க யூடியூப் அப்லோட் பண்ணனா யூடியூபால் கூட ஒரு பப்பப் மெசேஜ் வரும் ஷேர் பண்ண சொல்லி அந்த மாதிரி அப்லோட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்டெல்லாம் மொபைலுக்கும் சப்ஸ்கிரைப் பெற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிகினர்ஸ் ஆகிக்க போக நீங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படி பெற்றுக்கொள்ளது வெக்கப்படப்படாது. ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றக்கள்லேருந்து பெற்றால் தான் யூடியூப் உங்களை சஜஷன் பண்ணுவாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ கூடுதோ அப்போ தான் யூடியூபால் உங்களோட வீடியோஸோட சஜஷன் பண்ணுவாங்க. இல்லாட்டி யாருக்குமே தெரியாது நீங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுவாரு, யாருக்குமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் யாருக்குமே தெரியாது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெற்றுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மோனிடைசேஷன். இந்த மோனிடைசேஷன் இந்த வேலை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்னென்னு தெரியாமல்க்கலாம். இந்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ உங்களை யூடியூப்லேருந்து மணி வர தொடங்குதோ அதுக்கு தான் அந்த எனேபிள் ஆப்ஷன் தான் சொல்கிறேன் மோனிடைசேஷன். மோஸ்ட் ஆஃப் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு அதாவது என்டர் ஆகக்குள்ள ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி இன் பண்ணணுன்றது இருக்கும். அந்த மைண்ட் செட்டோடு தான் யூடியூபுக்கு எல்லோரும் வருவாங்க. அது ரொம்பவே தப்பு. யூடியூபில் மணி என்ட்ரதை நாங்கள் எதிர்பார்க்கவே படாது. நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ மணி வந்தால் அப்போ தான் நான் ஃபுல் எஃபோர்ட் போடணும்னு நம்ம இல்லை. நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கணும் பார்ட் டைம் எடுத்து ஃபுல் எஃபர்ட்டோடு உங்களுக்கு கொடுத்து வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். பண்ண தான் யூடியூபால் தரவேண்டியது தரக்கூடிய ரிவார்ட்ஸ் தான் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் தான் மோனிடைசேஷனை போல் சில்வர் ப்ளே பட்டன் குளோ கோல் ப்ளே பட்டன் அது மாதிரி தருவாங்க. ஆனால் இந்த மோனிடைசேஷன்ன்ற ஆப்ஷன் அவங்களுக்கு யூடியூப் சேனல் எனேபிள் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அது ரொம்பவே கடினமான வேலை. அதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபால் நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க யூடியூப் சேனலுக்கு. அதாவது 4000 டைம் ஹவர்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வேணும் ரெண்டு மீக்கணும். இப்போ நான் உங்களுக்கு 4000 ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எப்படியாரி பெற்றுக்கொள்ளணும் அதுவும் ஈஸியான வேலைன்னு சொல்ல முடியும். செகண்டாக பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ். இந்த விஷயத்தையும் கேள்விப்பட்டீங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம்.
உதாரணத்துக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 வீடியோஸ் 30 வீடியோஸ் போட்டிக்கிறீங்க, 30 வீடியோஸும் 5 மினிட்ஸ் அல்லது எவ்வளோ மினிட்ஸ் சரி வீடியோ லென்த் இருக்கும். அதில் ஒருவர் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து 1 மினிட் அல்லது 5 மினிட்ஸ்க்கு அந்த வீடியோ வாட்ச் பண்ணுறாரு அப்படின்னா 5 மினிட்ஸ் கோட்டிங்கில் சேரும். அவ்வளோ நேரப்போ அப்படி பார்க்க பார்க்க 16 மினிட்ஸ் பார்க்கல 1 ஹவர் அது பார்க்கல 4000 ஹவர்ஸ் சேரணும். இப்படி 4000 ஹவர்ஸ் நீங்கள் கவுண்டிங்கில் சேர்த்துக்கொண்டா தான் எனேபிள் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் இந்த மோனிட்டைசேஷன் ஆப்ஷன் எப்படி எங்களுக்கு எனேபிள் ஆச்சு, எப்படி எனேபிள் ஆகும், அதுக்கு தேவையான ரிக்யூர்மெண்ட்ஸ் ஒன்றுனா எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபோட அஃபீஷியல் ஸ்டூடியோ வெப்சைட்டுக்குள்ள இருக்கிறேன். உங்களுக்கு இதுக்குள்ளே எப்படி என்ட்ராகனா உங்களுக்கு பிசியில் வெப்சைட் மூலியமாக என்ட்ரா முடியும், இல்லாட்டி மொபைலில் கூட வெப்சைட் மூலியமாக என்ட்ராக்குள்ள முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ அப்ளிகேஷன் மூலியமாக உங்களுக்கு இந்த மோனிட்டைசேஷன் பாட்டுக்குள்ளே என்ட்ரா முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மோனிட்டைசேஷனோட சிம்பிள் மார்க் ஒன்று மொதல் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா க்ரோ வித் யூடியூப்னு போட்டு கீழே நமக்கு தேவையான என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையான எனக்கு இருக்கிறது இப்போ 290 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி, 4000 வாட்ஸ்அப்பில் 77 பப்ளிக் வாட்ஸ்அப்ஸ் தான் நீக்கி. அதாவது என்ன கொடுங்க மோனிட்டைசேஷன் எனேபிள் ஆப்ஷனுக்கு என்ன எனேபிள் ஆகலை, இதுதான் உங்களுக்கு இது மூலியமாக பார்த்து செக் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து டெய்லி வீடியோஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று போட்டு வந்தால் அதுவும் ஃபுல் எஃபர்ட்டோட வீடியோட லென்த்தே மாதிரி அரைச்சி நீங்கள் போட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு நாள் மோனிட்டைசேஷன் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆக சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட தவறாமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஃபுல் எஃபர்ட் உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் விடுங்க. ஓகே, இப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற பற்றி ஃபுல் வீடியோவை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி மணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம் முடியும். நீங்கள் கொஞ்சம் கூட தவறாமல் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். இந்த வீடியோ நான் போட்டேன்னா யூடியூப் சீரிஸ் 1 இந்த மாதிரி ட்ரிக்ஸ் டிப்ஸ் வீடியோஸ் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா போடுக்கிறேன் இந்த யூடியூப் எபிசோடில். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஸ்டே டியூனில் இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்னோவெக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.